நானும் ஏன் கிறிஸ்துவனாக இருக்கணும், ஏன் ஆண்டவர் நம்மளை மாத்திரம் ரட்சிக்கணும், ஏன் நம்மளை தெரிந்து கொள்ளணும், நம்மளும் அதே போல விட்டு போக வேண்டியது தானே. வேதம் சொல்லுகிறது இசையாவில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தான் உன்னை தெரிந்து கொண்டார், நீ அவரால் தெரிந்து கொள்ளலை. அவர் உன்னை தேடி வந்த தெய்வம், உன்னை நாடி வந்த தெய்வம், புரியுதுங்களா? அல்லேலூயா. எதுக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரு? ஆதியாகமம் 12:2-3 படிங்க. இந்த சத்தியத்தை கேளுங்க, இந்த சத்தியத்தை மனசுல வச்சுங்க. ஆவியானவர் என்னோடு கடுமையாய் பேசினார், சபைகளிலே சுத்திகரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுடைய வல்லமை இறங்க போகுது. அல்லேலூயா. முன்மாறி பின்மாறி பொழிய பண்ண போறார். இங்க இழந்ததை பார்க்கணும், பெறப்போவது அதிகமா இருக்கு. நீ ஆசீர்வாதமா இருப்பான்னா நீ அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு அர்த்தம். நீ அடுத்தவனுக்க உன்னை உன்னை ஆசீர்வதிக்கவில்லை, ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படனா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ மற்றவனுக்கு என்ன பண்ணுவ, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்குள் ஆசீர்வாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அடுத்தவனுடைய பாரத்தை சுமக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அடுத்தவன் கஷ்டப்படுகிறது, அடுத்தவன் கஷ்டப்படுகிறத பார்த்து உள்ள உடையணும். அப்பதான் கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருக்குமா? வாசிங்க, இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் நம்மள ஆசீர்வாதமா வைக்கல, ஏன் அந்த பரிபூர்ணத்துல நடத்தல? இன்னும் நம்மிடத்துல இருந்து ஏன் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படல? இதற்கு என்ன காரணம்னா, பாவம் செய்கிறோம், பாவத்தில உருண்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் எதற்காக நம்மை சந்தித்தார், நம்மை ரட்சித்தார் என்பதை மறந்து. ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ வரோம், காலம் முடிஞ்சு போற, அப்படி இல்லை. நீ இந்த உலகத்துல நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பார்த்து சொன்ன பிரதர் ஓடி வருவாங்க. நான் உடம்பு சரியில்லைன்னா யாருக்கு கூட தெரியாது அந்த ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தாங்க. அலுவலியா இங்க இருக்கிற விசுவாசங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் வரும். ஒவ்வொரு பாரத்தை ஒவ்வொரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு பாரத்தை அப்பதான் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க, யாக்கோபு 2:17 செய்திக்கே வர, இந்த செய்தியை கேளுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஏன் நாம் இன்னும் ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தை பார்க்காத இருக்கிறோம்? மூலையில வரும்போது தனியா தான் வரேன். நான் வெயிட் பண்ணா ஒரு சகோதரர் நடந்து வருவாரு. அவருக்கு போன் பண்ணி, ஐயா நீங்க வரும்போது இங்க நில்லுங்க, நான் வந்து இந்த சைட் தனியாக தான் வருவேன், நான் உங்களை கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுட்டு திரும்பி கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, அப்படி நான் திமுறா வந்து அவர் நிற்கும் போது ஃபாஸ்டா வண்டி அடிச்சுட்டு வந்தேன்னா அது பாவம்ன்றார். உனக்கு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், அதை செய்யாமல் போனா எதிர் வீட்டில் பையன் பார்க்கறான்,
வாடகை வீட்டில் வந்திருக்கான், பாவம் அந்த பசங்க ஒரே ஷர்ட்டை போட்டு போறான், கிரிஞ்சி போட்ட இது போட்டுக்கிறான், உன் வீட்டில் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் வந்திருக்கு, உனக்கு அன்சைஸ்டா இருக்கு, அந்த பிள்ளைய பார்க்குறா அதே சைஸ் இருக்கான், அந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டு அழகியா அழகியா அது இல்லைன்னா மக்கி போய் கீழே தான் போடணும், மக்கி போய் கேட்டு செவ்வாய் தான் வாங்கினான். உனக்கு நன்மை செய்ய அறிந்தால் உனக்கு நல்லா தெரியும், நல்லா பக்கத்துக்கிட்ட நல்லா பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அவனுடைய தேவை அந்த பிள்ளை படிக்கும் போது சொல்லுவான், அவன் காது கேட்பாங்கம்மா நான் இங்க காலேஜுக்கு போக மாட்டேன் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க கையில காசு இருக்கும், அதை கேட்டுட்டு அவன் காசு அவன் கட்டி போறான், நமக்கு இதான் நீங்க நினைச்சுன்னா அது பாவம். ஏ ஆண்டவர் நம்மை ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றினார், நீயும் நானும் மற்றவனுக்கு நன்மையா இருக்கும்படி. பையன் வந்து சொன்னா என்கிட்ட, எங்க அம்மா நல்லா அபிஷேகப்பட்டிருக்காங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஊழியம் செய்யறாங்க, நல்ல பரிசுத்தமா இருப்பாங்க. என்ன சொல்றாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் நடு தெருல இருக்கேனா, எங்க அம்மா என் பிள்ளைகளை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அழுவியா கேட்கலையா, உங்கதான் சரியா? அவன் சொல்றான், அண்ணா என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனா கொஞ்ச நேரம் எங்க அம்மா கீழே தான் தனியா இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சமைப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க, பிள்ளைங்களை எதுவுமே பார்க்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் குழந்தைங்க வந்தா கொஞ்சம் வீட்டில் கீழே வச்சுக்கோ, நான்லாம் உங்களெல்லாம் பார்க்க முடியாது, உங்களை பார்த்துட்டு பெருசா பெருசா விஷயம். நீ நல்ல ஊழிய செஞ்சு ஆத்மாக்களை அறுவடை பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைங்களை நீ வளர்க்கல, கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்தது என்ன? நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளைங்களை நீ அரவணைக்கிட்டீங்கன்னா அது பாவம். யார் கேட்கலையானாலும் இயேசு சாமி கேட்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நீ வீட்டுல சுமந்தன உட்காந்துங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு நீ தானே சமைச்சு கொடுத்த, அவ்வளவு வேலை பார்த்தல, மருமக வந்த உடனே உனக்கு என்ன ஆயிடுச்சு? உனக்கு ஆண்டவர் உன்னை கேட்பார், ஆண்டவர் சொல்றாரு நீ சாப்பாடு நீ சாப்பிடல, வேலை செய்யாம சாப்பிட்டேன்னா அது பாவம். குடும்பங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது பிள்ளைகளை. நமக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, அந்த குழந்தைங்க ஓடி வருது ஸ்கூல்ல இருந்து ஓடி வருது, கொஞ்சம் கொஞ்சம் படுக்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்நாக்ஸை கொடுத்து குழந்தைங்களை, நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்காம யாரு? நாம மற்றவங்க ஊழியம் செஞ்சு நாம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்கு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாம போறேன். அவன் சொல்றான், எங்க அம்மா பார்த்துருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு அனாதையா நிக்க மாட்டேனா, இன்னைக்கு என் குழந்தைங்க நான் பிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றான். நடந்ததுதான் சொல்றான், போய் சொல்ற இன்னொரு பையன் சொன்னான், போன வாரத்தில் அவன் பேசினான், அவனுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு, ரெண்டு கல்யாணம் நல்ல பையன், ஒரே மாசத்துல ஏமாத்து ஓட்டான் அந்த பொண்ணு, மூணாவது கழிச்சு இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணான், ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஏழை பொண்ணு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு பார்த்து கல்யாணம் பண்ணான், அந்த பொண்ணு இவனை தூக்கலான்னு பார்க்குறது, இவன் பணத்தை இவன் சாஸ்தியை தூக்கலான்னு பார்த்து அதுவும் பிடிச்சி. சரி அவங்க அம்மா அப்பா வயசாச்சு, என் இடத்துல கேட்கறாங்கப்பா, அவன் இடத்துல தைசம் கேட்டு சொல்லுப்பா, ஏதாவது நான் இந்த நான் என் உயிரை விடுத்துக்குள்ளே அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவன் சொல்கிறான் முடியாது அப்படின்னு சொல்கிறான். போன வாரம் ஃபோன் வாங்கி பேசினேன், ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணுறேன், உனக்கும் வயசாகுது, கடைசியில் நீ தனியாக நின்றுடுவோப்பா, நல்லா இல்லை அப்படின்னு கேட்குறேன். அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், நான் எனக்கு கல்யாணன்ற ஒரு வாலிபண்ட பையன், எனக்கு கல்யாணன்ற அந்த ஆசையே வரலடா, என்னுடைய ரெண்டாவது மனைவி அவன் கிளியராக சொல்லிட்டு போனான், நான் வெளியே போகிறதுக்கு உங்கள் அண்ணியும் உங்கள் அம்மாவும் தான் காரணம், ரொம்ப பொல்லாதுங்க. அவனே சொல்கிறான், எங்கள் அம்மாவை எங்கள் அண்ணியன் தான் என் வாழ்க்கை கெடுத்தாங்க, இனிமேல் நான் திருமணம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன்னா திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. நீ கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்?
வேத வசனத்தை நல்லா தான் கேட்கிற ஞாயிற்று கிழமையில நல்லா தான் ஜெபம் பண்ற. நீ ஒரு குடும்பம் பிரிந்து போகிறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்கிறாய். நீ எப்படி கிறிஸ்தவனா இருக்க, உனக்கு நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோ நீ அந்த நன்மை செய்ய. அவன் சொல்றான், நான் அண்டை முடிச்சு அவனாண்ட பேசினான், உனக்கு இன்னும் ஒரு மாசம் நெட்டு முடிச்சவனே நான் உனக்கு பொண்ணு பார்ப்பேன். நான் யோசித்து சொல்றேன், நான் என்ன கம்பல் பண்ணாது இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். நான் வாணா அவங்களாண்ட. அவன் சொல்றான், அந்த வார்த்தை என்னால வாழ முடியாது நான் அந்த வீட்டுல அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ தனியா வச்சுக்கிறான் கல்யாணம் பண்ணது வித்து தாய். ஹலோ ரியா, ஹலோ ரியா, அப்ப சொல்ற பாரு, நல்லா கேட்டுங்க. எத்தனை பேர் கிறிஸ்துவ திருமணத்தை பார்த்துருக்கீங்க? கடைசியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்க எங்க நவுந்துட்டே இருக்கீங்க. என்னன்னு இவர் என்னடா இந்த நேரத்தில் போய் பிரியாணி போடுறேன்னு நாங்களாம் பசங்களை வந்து சொல்லுவேன், ஏய் 4:30 ஃபோன் வச்சு பிடிப்போம். ரெண்டு பேரும் அங்கே இருந்தோம், நாங்கள் கண்ட்ரோலில் இருந்தோம். முதல் மரியாதை ஆண்டவர் அந்த கரெக்டாக கல்யாணம் 1 நிமிஷம் தவறாமல் அப்படியே நடக்கணும். ஃபுல் ஃபிளெக்சிடா அங்கே ஆசீர்வாதம் போய் நீ 7 மணிக்கு நீ கூத்தடி காத்தடி எதனா பண்ணுவோம், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் உன் திருமணத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை. ஹலோ ரியா, எத்தனை பேர் திருமணத்தை பார்த்துருக்கீங்க? திருமணம் முடிஞ்ச உடனே தாலி கட்டுவாங்க. தாலி கட்டி முடித்த உடனே முதல்ல கேட்பாங்க, ரெண்டு பேரையும் தனித்தனியாக வாக்குறுதி கேட்பாங்க. நீ அவனை வந்து நீ கடைசியில் தாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும்படி உயிரை எடுக்கும் அப்படியே சொல்கிறான். முடிச்ச உடனே பாஸ் ரெண்டு பேரும் கையும் பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இங்க இருக்கிறவங்க சொல்ற ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகும்போது அது உன் நண்பனா இருக்கலாம், அது உன் சகோதரியா இருக்கலாம், உன் சகோதரனா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம். அந்த அந்த வாழ்க்கை பிரிந்து போனு உன் வாயால நீ சொல்ல. யூ ஹாவ் நோ ரைட் டு சே அப்படி சொல்ற. உனக்கு அந்த உரிமை தேவன் இணைத்ததை நீ நானும் மனுஷன் பிரிக்காது கிடையாது. ஹலோ ரியா, உன் பையன் வந்து ஓடி சொல்றேம்மா அவன் துரோகம் பண்ணாமா, நீ ஒண்ணு குத்தி கொடுக்காத. ஆமாடா அவன் வாங்கி இவ்வளவு பிரச்சனை அப்படின் அவன் அம்மா இவ்வளவு பிரச்சனை வாங்கி அப்படின்னு கேட்டாரு. நடந்ததான் சொல்றேன், எங்க அம்மா எங்களைதான் அடிப்பாங்க. ஓடி வந்தோடனே அவன் மருமகளாண்டே பேசுறமா, எப்படிங்கிறாமா, போறானா, எல்லாம் வாங்கி தரானா, எல்லாம் சந்தோஷம். எங்க அம்மா கேட்பாங்க, 5 ஆம்பள் பிள்ளைங்க வளர்ந்த எங்க அம்மா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தப்பு செஞ்சா பட்டு பட்டு கேட்பாங்க. ஹலோ ரியா, அவருக்கு அந்த நாகரிகங்கள் போய்விட்டது. பிள்ளை ஓடி வந்து கேட்டுச்சுன்னா சொல்லு, ஏய் உன்னை கொண்டுடுவேன் சபை நடுவுல பரிசுத்தவான்கள் முன்னால, பொண்ணையும் அந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணேன், என் கிட்ட வந்து பிரிஞ்சிருவேன்னு கேட்க கொண்டு போய் வாழ்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்த இமேஜினேஷன் அடிஞ்சு போவாரு. ஓ அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ண. நீங்க ஏத்தி குத்தீங்கன்னா ஒரு ரோடு கொடுத்து அது பிரிஞ்சு 2 ரோடு ஆயிடும். பிள்ளைக்கு கூட பிரிஞ்சு போறதுக்கு நீ காரணமா இருக்க. நீ உங்க ஆயால சொல்லக்கூடாது. நான் என்னிடத்துல கேட்டான் 2-3 போட்டு வெள்ளம் போயிடுச்சேன்னா ஆர்டர் வாங்கியாச்சு இவ்வளோ காசு கேட்கறாங்கண்ணா, இனிமேல் அந்த பொண்ணு திரும்பி வரணும்னு நீங்க சொல்றீங்க, திரும்பி வந்தா நான் எப்படி வாழேன்? ஏய் என் ஆயால சொல்ல மாட்டேன், பிரிஞ்சு போன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்துல பையன் வந்து நல்லா இருக்கானா, பையன் எந்த வேலை இருக்கான்னு பார்த்தா பொண்ணு தருவாங்க. இப்ப இந்த பொண்ணுதான் டிசைட் பண்ணுது, 10 வருது அதுல அதுவே டிசைட் பண்ணுது, டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்குது. பையன் வேற வழி இல்ல, பையன் கம்மியா சம்பாதிக்கிறா பொண்ணு அதிகமா சம்பாதிக்குது. ஹலோ ரியா, இதுக்கு என்ன அறிவுறீங்கன்னா இயேசு சீக்கிரம் வர போறாருன்னு அர்த்தம்.
இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏவாளின் ஆதிக்கம் இந்த பூமியில வர ஆரம்பித்தது என்றால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வருகிறது என்றார். ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்கு தான் ஊதினார். இது இங்கிருந்து தான் வந்தது. அலலுயா அலலுயா. சாக்கிரதையாக உன் குடும்பத்தில் உன் புருஷன் தான் தலைவன். நீ ரொம்ப பயங்கரமா ஆண்டியனா உனக்குள்ள யோசிப்பெண்ணி நாள் இருக்குன்னு அர்த்தம். அலலுயா அலலுயா. ஆண்டவர் அதுக்காக வந்து லேடிஸை ஒதுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்காரு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல, இயேசுசாமி சபைக்கு தலையா இருப்பது போல, உன் வீட்டிலே ஆண்கள் தான் தலைவனாக இருக்கணும். புரிஞ்சுக்குவா, இது தேவனுடைய நியமனம். இதை மீறினா சபம் ஆயிடுறேன். இன்றைக்கு இத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் விசுவாசியுடைய கையில இந்த உலகத்தை கொடுத்து ஜாக்கிரத பொண்ணு சொல்லுது, ஹலோ மா என்னம்மா எங்கே இருக்கு நாத்துக்குள்ள அந்த வீட்டை கொஞ்சம் நம்ம பக்கம் பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்லுது அந்த பொண்ணு? இல்லை இல்லை அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக. அண்ணவனே கல்யாணம் பண்ணி போகிறாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் தனியாக தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன கேட்குதுங்க, ஹலோ தண்ணி வீட்டு தானே ஆசமாக தான் போகிறீங்க. வந்துட்டா தனியாக இருக்குது. மூணு மாதம் பற்றிட்டோமா அவங்க நல்ல விசுவாசி சாட்சியம். ஹலோ என்னம்மா மூணு மாதம் ஆச்சு இன்னும் இப்படி தண்ணி வந்து தெரியுமா நீ வாழ்க்கப்பட போயிருக்கிற நஷ்டமோ கஷ்டமோ நீ அங்கதான் வாழ்ந்தானோ உன் பிள்ளைக்கு சொல்லியிருக்க. உன் பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படும், அப்புறம் அது தன் சொந்த காப்பாற்றிருக்கும். உனக்கு பிரச்சனை என்ன போன் பண்ணாது என்னன்னுமா, என் மாமியார் என்ன அடிச்சுட்டாமா சொன்னா, அம்மா என் மாமியார் என்ன மிதிச்சாமா விதி சொல்லணும். என்ன சொல்லணும், நான் இருக்க சொல்ல என் மாமியார் என்ன மிதிக்குமா? உன்ன பரவாயில்லம்மா கை தொட்டு அடிச்சுக்கிறேன், என்ன காலால் அடிச்சாங்க என்ன கையால் அடிச்சாங்கம்மா பரவாயில்லன்னு சொன்னேன்னா அந்த பொண்ணு அடுத்த முறை போனே பண்ணாரு. இது ஒரு மொக்க பண்ணுமா. அலலுயா அலலுயா. நான் நடந்தது சொல்றேன், எங்க அக்கா ஓடி வந்து எங்க பெரியப்பா சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு போவா, இது மாதிரி பெரியப்பா அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப பாண்டிங்காக இருந்தோம். அப்பா அவன் பெரியப்பாலாம் பிரித்து பார்க்க மாட்டோம். அப்போ சொன்ன மட்டும் எங்கள் அம்மாவுக்கு காது வரான், எங்கள் அம்மா கூட தெரியுமா வந்தியா சாப்பிட்டியா நல்லா சந்தோஷம் பண்ணுறேன் தலைமை. இந்த குறையெல்லாம் வந்து இங்கே சொல்லுங்க, உன் வாழ்க்கை உனக்கு கட்டி கொடுத்தாச்சு, உனக்கு எல்லாம் செஞ்சு அங்கே போ கழுவ சாவு அங்கேயே சாவுயா. நான் போய் சொல்ல பிள்ளைங்கள, நான் எம்காம் படிக்கும் போது பச்சை பாசில் என்னோடு அநேக நாங்கள் வந்து அது கோ எஜுகேஷன் தான், எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க வெளி வெளி நாட்டில் இருக்காங்க. திருமணம் ஆகி போகும்போது நான் இப்படி தான் சொன்னேன், ஒன்றுவேன் நீ போன இடத்துல தான் இப்போ நீங்கள் வரணும்னு நினைக்கவே கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ உன் புருஷனோடு தான் உன் வாழ்க்கை என்று சொல்லி அனுப்பிச்சு. ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப வேறு விதமாகலாம் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து அதே வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவான், என்ன நல்லா இல்லையா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டா, அவன் என்னை வானான்னு சொல்கிறான், பரவாயில்ல அங்கேயே அதே வீட்டிலே அலுவலியா அப்பா அம்மா அதுக்காக வளர்க்கல. நீ கூட்டின்னு வந்து உன் பொண்ணை உன் வீட்டில் உட்காந்து ரொம்ப சந்தோஷம், இவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு இவங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க பாவம் கையனை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க நல்ல விசுவாசி எங்க இருந்தாலும் பையன் நல்லா இருக்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள உணர்வு 25 வருஷம் உன்னை நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வளர்த்தோம்மா, நான் வளர்த்த மரத்தை எவனும் கனி கொடுக்காம எவனும் சாப்பிடுறானே அப்படி சின்ன ஒரு அப்படி வரும்போது ஆண்டவருக்கு போவோம். அலலுயா. அதுக்குதான் பாசிட்டிவ் பிரேயர்ல நிறைய பேர் வராங்க. பாசிட்டிவ் பிரேயர் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தர தான் வராங்க.
நீங்க போய் பாருங்களா, சகோதரிகள் கூட்டம் எங்கே அதிகமா இருக்கும்? உபவாச கூட்டத்தில் இருக்கும். நான் பேசல, ஆமியன் பேசுறேன். சந்தோஷமா இருக்க நீ எப்படி அர்த்தம் வைத்து உனக்கு நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம்? அதை செய்யாமல் போனால் பாவம். இதெல்லாம் செய்யாதீங்க, தயவுசெய்து சொல்லிருக்கு. நீங்களாம் நினைக்கிறீங்க இதெல்லாம் நான் செஞ்சா நாளைக்கு கேட்பாரு, நீ பாவம் செய்யற ஜாக்கிரதா. அவன் நண்பர் ரெண்டு பேரு என் எதிரா என்னுடைய ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு நின்னாங்கன்னா என் காதுக்கு வந்துச்சுன்னா கூப்பிடுவேன். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவேன் ஒரே மாசத்துல. அலோ ஐயா, நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. அலோ ஐயா, ஆகியன அந்த திருவெல்லாம் தெரியும், இறங்கி வந்து பேசுவேன். அலோவியா, ரெண்டு பேரையும் கேட்பா, ரெண்டு பேரும் சைடுலையும் இறக்கி பேசுவேன். அந்த ஸ்டேஷன் ஆனால் கூட அங்கே போயிட்டு பேசுவேன். அலோவியா, ஒரே ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க்ல அந்த பசங்க சேர்ந்து நீ சந்தோஷமா இருப்பாங்க. இன்றைக்கு உறவுகளை பிரிந்து வைத்தது யாரு? மனுஷன். அதனாலதான் அந்த வசனத்தை சொன்னாரு, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பிரிஞ்சுக்கிட்டோம், அது பரவாயில்ல, அவங்க சாபத்தை அவங்க சொல்லட்டும், நீ நடுவில் போயிடாத. உன் நண்பன் ஓடி வந்து சொல்றான், மச்சான் இந்த மாதிரி ஆச்சு மச்சான், அந்த பொண்ணு எனக்கு டிவி கொடுத்துடா, என் மாமியார் என்ன பண்ணா அப்படின்னா அவங்க நீ என்ன தப்பு பண்ண, நீ தான் எதுவும் கண்டுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படும். நீ கொண்டு கொளுத்தி கூடாது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? எப்படிப்பட்ட இயேசுசாமி எது நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். நீ நானும் ரட்சிப்பது ஆண்டவர் ரட்சித்தது உன்னை, நீ நானும் நன்மை செய்யணும். வெளியே போயினே இருக்கிறோம், எதிர் வீட்டுக்காரி லேண்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரி லேண்டு பிரச்சனைக்காக பெரிய அசிங்கம் பண்ணி அசிங்க சிங்கமா பேசி நம்மளை அவமானப்பட்டிருக்கா. நம்ம ரெண்டு பேரும் போயினே இருக்கா, யாருமே இல்லை. அந்த அம்மா மயக்கி கீழே விழுது, யாருமே இல்லை. சுத்தி பார்த்தா ஒன்றும் இல்லை, நல்ல வெயில். நீ அதை பார்த்துட்டு ஐயோ திமிர் பிடிச்சிது சாவட்டும் அப்படின்னு போனியன்னா ஆண்டவர் கணக்கு திரும்ப சொல்றேன். ஒருவேளை அவங்க விழுந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாம செத்து போனாங்கன்னா அந்த பாவம் அவங்க மேலதான். அலோவியா, பணத்தை வச்சுக்கினேன். நீங்க நிறைய பணம் வச்சிருக்க எத்தனையோ பேரு, ஒரு ஐயோ மூணு வேலையில ஒரு வேலை சோறு இல்லைன்னு எத்தனை பேர் ஓட்டுல நின்றுக்கா தெரியுமா? ஒரு நாள் நினைச்சுக்கோ, இன்னைக்கு என் பர்த்டே, நான் ஒரு 100 பேருக்கு ஓட்டுல மடிச்சு தெரு தெருவா போய் கொடு. மத்தே 25 அதிகாரத்தை படிச்சுக்கோ. இயேசு சாமி என்ன கேட்பாருன்னு அங்கதான் கேட்பாரு. அல்லேலூயா. நான் என் பக்கத்து வீட்டுக்காரன், என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அந்நியவனுக்கு நீ என்ன செஞ்சிருந்தாங்க, அந்நியருக்கு உபசரிக்க நாடுகள் போட்டிருக்காரு. ரோமர் 12:13. அந்நியரை தெரியாதவனுக்கு உதவி செய்வது தான் நன்மை, எதிர்பார்த்து செய்வது நன்மை இல்ல. இயேசு சாமி உன்னை அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் அந்த வசனத்தை எழுதினார். நீ ஆசீர்வாதமா இல்லை, ஏன் இன்னும் மணந்து நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 50:19-20 நீங்க படிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, நான் தேவனா, நான் தேவனோ, தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை தீரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாகவும் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம ஏன் ரட்சித்தார், ஏன் அபிஷேகம் பண்ணார், நம்ம ஏன் இந்த நிலைமையில இருப்போம்னா தீமை செய்து நன்மை செய்யறதுக்காக தான். புரியுதா? யோசேப்ப வந்து அவங்க அவனுக்கு வந்து ஒரு ஏதோ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவனை அடிமையாக விற்று ஏதோ ஒரு நாட்டில் போய் பாவம் அடிமை வேஷம் படுத்து வாழறான். ஒரு வேலைக்காரன் கூட கெட்டான், வேலைக்காரனா வீட்டுக்கு வந்துடுறான் ஈவினிங். அவன் அடிமை, அவன் படாத பாடு இல்லை. அல்லேலூயா. ஏதோ சொப்பனம் சொல்லிட்டான், அவனை படாத பாடு படுத்துல. ஆனால் அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க சொல்கிறான், அவங்களே பேசிக்கிறான், என்னான்னு அப்பா செத்துட்ட பிறகு யோசிப்பு நம்மளை பழி வாங்கிடுவான்பா. அவன் சொல்கிறான், நான் தேவனோ நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்து கத்துற அதை இப்படி நடந்து வரும்படியே நன்மையாயி மாற்ற.
அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் அண்ணன் தம்பி, உன் அக்கா தங்கச்சி துரோகம் பண்ணியிருக்கலாம், மாமனார் மாமியார் துரோகம் பண்ணியிருக்கலாம், அம்மா அப்பா துரோகம் பண்ணலாம். எத்தனை பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன் கடித்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா, பெத்தவ சாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான். ஹலோ இல்லையா, இல்லைண்ணா சரியில்லைண்ணா, ஏய் என்ன சரியில்லை, உருவம் கொடுத்தவர்கள் அவர்கள் உனக்கு 22 வருஷம் வந்து சோறு போட்டு நல்லா போனால் அவங்க வந்து உனக்கு தீவு செய்கிறாங்களா, நீ வந்து அங்கே நெல் வர முடியாதுன்னு சொல்லுவான். அவனை பிடிச்சி கூட்டின்னு வந்து நிற்கிறான். ஹலோ இல்லையா, நம்மிடத்துல கேட்குறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரை காண்டவர் கேட்க சொல்கிறார், கேட்குறேன் எத்தனை பேர் தன்னுடைய தாய் தப்பனுடைய இறந்த நாளை நீங்கள் அனுசரிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்த நாளையா ஒரு கூட்டம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போவோம். 9 வருடம் நான் இந்த வருடம் 10 வருடங்கள் 40 ரெண்டு பேருக்கு நான் எப்படி செஞ்சேனோ அதே தான் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வருணும் நாங்கள் நடத்துறோம். அது நன்றி தெரிவிக்கிறேன் நான், என் தாய் தப்பனுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் நான். மறந்து போகிற எல்லாவற்றையும் மறந்தா எப்படி ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பார். நம்ம தான் மறந்துட்டோமே, அப்பா அம்மா செத்த நாள் நமக்கு ஞாபகம் வரமாட்டேது. நீ அந்த நாள் ஆண்டவருக்கு நீ ஒரு கூட்டத்தை நினைச்சு ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா இல்லை ஆண்டவர் அவங்க செய்து அவங்களோடு நீங்கள் இருந்து அவங்களுக்கு செய்த நன்றிக்காக நன்றின்னு சொல்லி பார்த்தீங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்ட பிள்ளைகளை யோசிப்புக்கு தீமை செய்தார்கள், ஆனால் அவனுடைய குடும்பம் அவனுடைய சொந்த குடும்பம் எல்லாத்தையும் அவன் காப்பிட்டான். அவனுக்கு செய்த துரோகத்தை பின்னால் போய் படித்து பாருங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. அவன் எங்கே இருக்கிறானே தெரியாது, ஆள் அட்ரஸே கிடையாது. உனக்கு ஆள் அட்ரஸ் இல்லைன்னு உன்னை பற்றி பேசினாலும் கர்த்தர் உனக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கும்போது உனக்கு இருக்கும்போது உனக்கு அவனுக்கு சண்டை, அந்த அம்மா உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்காங்க, நேரம் அவங்க வீட்டுக்கு ஒரு சிற்ப கைட்டிக்கு உள்ள போகும், நல்லா இருக்கீங்களா, ஒரு ஜோம் பண்ணுறம்மா, மனசு கஷ்டமா ஜோம் பண்ணிட்டுவா, உன் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நீ இயேசு சாமி வேதம் சொல்கிறது, நீ ரோமர் 5 கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே ஊத்தப்படுத்திருக்கு. இதெல்லாம் இல்லை பிள்ளைங்கள, அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ஏன் ஆசீர்வாதமா இல்லை, ஏன் நம்மால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படல, நமக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாம இருக்கிறோம். நீங்க படிச்சு பாருங்க, 1 Samuel 24:1 பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என் ஆண்டவர் மேல், என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க, அருமையான தேவ பிள்ளைய நான் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நல்லா அலைஞ்சு வர்றோம் நம்ம வீட்டில், நம்முடைய ஹஸ்பண்டுடைய தம்பி பொண்ணு இருக்கும், ஒரு நல்ல பெரிய இடம் இருக்கும், அது வந்து கேட்டு வருவாங்கம்மா, யாரா இருந்தால் கொஞ்சம் கொடுமா பொண்ணு, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வேணும்னோடனே நமக்கு தெரியும் நம்ம தம்பியுடைய பையன், அவருடைய தம்பியுடைய பையன் இருக்க பொண்ணு இருக்கு, நல்லா படிச்சிருக்கு, ஆனால் வர சம்பந்தம் ரொம்ப பெரிய சம்பந்தம், நீ அதை கட் பண்ணி உங்கள் வீட்டு சைடாக எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அது பாவம், புரிஞ்சுக்கியா. உனக்கு நன்மை செய்யும் போது உனக்கு தெரியுது அவங்க கஷ்டப்படுறாங்க, உன்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பியுடைய பொண்ணு இருக்கு, ரொம்ப நாள் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல, நீ கனெக்ட் பண்ணணும் அவங்க, நீ நன்மை செய்கிறவனா அறிந்தவனா இருந்தோ அதை செய்யாம இதுதான் கஷ்டம். நல்லா கேட்டுக்க, உன் காதல கேட்டு எனக்கு இல்லைன்னு போயிட்டேன்னா இந்த செவர் வந்து சாட்சி கொடுக்கும், புரியுதா, ஜாக்கிரத. ஏனோ தானும் கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்திலாம் நினைக்காத, பரிசுத்தம் ஆண்டவர் எல்லா ஊழியக்காரிலிருந்து எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னால சமம் தான். அந்த காலத்துல எங்க அப்பா இந்தியா மிஷன்ல வேலை செய்யும் போது எங்க வீட்டுல 5 ஆம்பளை பசங்க நல்ல பெருசு பெருசா இருந்தாங்க, எங்க அப்பா நினைச்சா 2 ஆம்பளை பசங்களை வேலைக்கு வச்சிருக்கலாம், அவங்க 2 பேரை வைக்கலாம். எங்க அப்பா இருந்தது வச்சாரு, அவருடைய அண்ணனையும் அவருடைய தம்பியும் வச்சாரு. ஆனா அப்பா சொல்லுவாரு, வேதத்துல என்ன சொல்லியிருக்கா அதுதான்ப்பா பரவாயில்ல, அவன் தீமை செஞ்சா அது அவனை தான் பார்த்துக்கும், நீ கவலைப்படாத.
கிறிஸ்துவின் அன்பு நமக்கு நம்மை நெருக்கி ஏவணும் இல்லையே. தாவீது எபில அடைஞ்சிருக்கா, காவிதை வந்து பெலிஸ்தியரின் துரத்தின பின்பு அவன் ஓடி வரான். எங்கே தீட்டிலிருந்து 3000 பேரை கூப்பிட்டு தாவீதை சாவடிக்க வரான். அங்க எபி பக்கத்துல தாவீது ஒளிஞ்சிருக்க அண்ணன் போறாரு, நம்ம தூக்காக போறாரு, மலா ஜாதிக்காக. அல்லேலூயா. உள்ள போறாரு. இந்த 4 வசனத்துல என்ன அழகா சொல்றான்னு தெரியுமா? உங்க ஃப்ரெண்டுங்க, டே ஆண்டவர் உன் எதிரியை உன் கையில கொடுப்பேன்னு சொன்னாரு அந்த நாள் தான். அப்படியே வசனத்தை தட்டிக்கிறான் பாரு. அல்லேலூயா. அவங்க கிட்ட சொல்றான், டே உன்னை தொத்தி தொத்தி சவுல் தொத்துறாண்டா, நல்ல சான்ஸ் தான், தனியா மாட்டேன் போட்டுரு. அவன் தொங்கல அறுத்துட்டு போயிடுறான். அப்புறம் போயிட்டு அந்த 7 வசனத்துல சொல்றான், அவங்க தப்பு செஞ்சிட கூடாது. அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என் கையை போடணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேர் சொல்றேன். இங்க விசுவாசிக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல எத்தனை பேர் நீங்க கை போட, உங்க வாய் போட நீங்க விரும்புறீங்க? ஆண்டவர் உன்னை நன்மையா இருக்கும்படி போடுறார். அவன் சொல்றான், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். தப்பா பேசுறேன். சபைகள் பிரிந்து இருக்கிறது காரணம் கர்த்தருடைய ஆவியானவரை கூட அசம்பிளி பண்ணுகிற, மாம்சத்தில் அசம்பிளி பண்ணுகிற சந்ததியா இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நீதிமன்ற 17:13 இன்னொரு விஷயத்த சொல்றேன். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு நன்மை செஞ்சுட்டு உனக்கு தீமை செய்யறான்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. அல்லேலூயா. அவன் வீட்டை சுத்தி தீமை இருக்கும், நீ நன்மை செஞ்சனா உன் வீட்டை சுத்தி நன்மை இருக்கும். அல்லேலூயா. குறிஞ்சிப்பா இயேசப்பாவுடைய 40 ஆண்டவர் சிலுவையில ரத்தம் அப்படியே கிழிஞ்சு கிழிஞ்சு போச்சான். ஒண்ணுமே இல்லையா? உன் அக்கிரமத்துக்காக ஏன் அக்கிரமத்துக்காக, உன் பாவத்துக்காக ஏன் பாவத்து நொறுக்கப்பட்ட அந்த தெய்வம் எதற்காக திரும்ப பட்டாரு? அவரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னுடைய பக்கத்து வீட்டு எதிரில் ஒரு ஃபேமிலி இருந்து, ரொம்ப பெரிய ஃபேமிலி, நல்ல வசதியாக இருந்தவங்க. திடீர்னு ஒரு கொலாப்ஸ், அவங்க வீட்டில் கேன்சர் ஆகி அந்த அம்மா இறந்துட்டாங்க. நிறைய பிள்ளைங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட பிரச்சனை. இந்த பையன் சொல்கிறான், என்னுடைய நண்பன் அவன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமில் கிரிக்கெட்டு விளையாடுவோம். நான் கேப்டனாக இருந்துச்சுன்னா அவன் என் டீமுக்கு விளையாடுவான். அவனுக்கு காசு கூட, பாலுக்கு காசு கூட கூட இருக்காது. ஆனாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு அவன் சொல்கிறான், நாங்கள் சும்மா இருந்தால் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் தோசை சுட்டு கறி குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம். அவன் சொல்கிறான், அல்லேலூயா. நல்லா யோசி. உன் கூட பிறந்த அத்தனை பேருடைய பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க எஜுகேஷன் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களா? யோசி. உங்ககிட்ட பணம் இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ஏனோ தானோ வாழாத, நீ கிறிஸ்தவன் அல்ல. ஆயிரம் திருவியா பேசுறாரு. நீ நன்மை செஞ்சுட்டு அவன் உனக்கு தீமை செஞ்சா நீ அதை பத்தி கவலைப்படாத. அவன் வீட்டை சுத்தி தான் தீமை இருப்பான். நீ நன்மை செஞ்சுட்டு நன்மை செய், தீமையை நன்மையினால் வெல்ல பழகுங்கள். எழுந்துடுங்க, நான் முடிக்க பழகு. நான் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம் ஆண்டவரே. என் ஃப்ரெண்டு அன்னைக்கு கேட்ட ஆண்டவர், அந்த காசு கொடுத்துருந்தேன்னா அவன் படிச்சிருப்பான், இன்னைக்கு ஒரு டிகிரி வாங்கியிருப்பான். எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டாய்யா, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேயா, எல்லாத்தையும் நான் கெடுத்தையா. அவன் படிப்பு நிறுத்திச்சு, அவன் 2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் அண்ணன் தம்பி பசங்க படிக்க முடியல, சின்ன காசு தான் நான் கொடுக்கல. ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பழைய டிவி பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு வந்தது நான் பார்த்தேன். என் அண்ணன் பையன், எனக்கு வருத்தமாச்சு, வாங்கி கொடுக்க முடியவே பாவம் செய்யல. காசு எதுக்கு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது எது தெரியுமா? உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். சபுதனமாக கண்ணை முடிக்கிறான். கண்ணை தேவ பிரசன்னம் இறங்குற நேரம் கண்ணை முடிக்கிறோம். நீ நானும் பாவம் செஞ்சிருக்கோம். அன்னைக்கு அறிக்கைடு, அநேக ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் வரப்போதுமே. வாயத்தந்து பேசு, பேசு, சரண்டர் பண்ணு. ஆண்டவரே, நான் நன்மை செய்ய அறிந்தவன், அநேக காரியங்கள் அநேக நண்பர்களுக்கு அநேக சொந்தக்காரங்க என் உடல் பிறந்தவருக்கு துரோகம் செய்தேன். என்னோடு பேசியிருக்கீங்க, தாவீதை போல நான் அபிஷேகப்பட்ட பண்டவன்கள் கையை போட மாட்டேன். ஆண்டவரே, யோசேப்பை போல எனக்கு துரோகம் பண்ண என்னுடைய
உடன் பிறந்தவனுக்கு நான் அவரே நன்மை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலே தேவன் மிக தெளிவாக நம்மோடு பேசி தேவனே எங்களோடு பேசினதான சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்ததன் நோக்கம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அந்த நான் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிக்கிறேன். அத்துடைய வார்த்தை கொடுத்த மகனை ஆசீர்வதிக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இழந்தேன். எங்களோடு இடைப்பட்டேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை